வெல்கம் டு தமிழ்க்யூர். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பின் பெண்கள் ஏன் உண்டாகின்றார்கள் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த காலத்தில் பிரசவத்துக்கு பின்னர், அதாவது வந்து குழந்தை பெற்ற பின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் வந்து குண்டாகிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி குழந்தை பெற்ற பிறகு வந்து பெண்கள் வந்து குண்டாகிறதில்ல அப்படின்னு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தவற நினைக்கிறாங்க. ஸோ எல்லா காலத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து குழந்தை குண்டான பிறகு எல்லாருமே கொஞ்சம் குண்டாவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குண்டானது பிறகு மெலி அவங்க வந்து திரும்பவும் ஒல்லியாகிறதில்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து குண்டான பெண்கள் வந்து அவங்களை தொடர்ந்து வீட்டு வேலையிலும் வீட்டில் செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் அவங்களாவே செய்கிறாங்க. எந்த ஒரு மிஷின்லையும் அவங்க வந்து ஈடுபடுறது கிடையாது. உதாரணம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின்களை அவங்க நாடாமல் அவங்களுடைய உடல் உழைப்பை வந்து அந்த விஷயத்தில் அவங்க போட்டதால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை பெற்ற பிறகு சீக்கிரமாகவே வந்து ஒல்லியாகிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது பெண்கள் ஏன் வந்து குண்டாகிறாங்க அப்படின்னு. ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரசவத்துக்கு பின்னர் வந்து பெண்கள் வந்து குண்டாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல தாய்மார்கள் வந்து குழந்தை பெற்ற பின்னர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்கிறாங்க. ஸோ வேலைக்கு செல்கிறாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய உடல் உழைப்பு வந்து அவங்க போடுறதில்ல. அவங்க போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துற மாதிரியான வேலைகளை தான் பெரும்பாலான பெண்கள் பார்க்குறாங்க. ஸோ இதனாலேயும் அவங்களுடைய உடல் உழைப்பு வந்து அங்கே இருக்கிறதே கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா குண்டாயிறாங்க. அது மட்டும் இல்லை, வேலையை முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வந்த உடனேயும் கூட தன்னுடைய குழந்தைகள்கிட்ட அவங்க வந்து நேரத்தை செலவழிக்கிற கூட அவங்களுக்கு நேரம் இல்லாததால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாகவே தூங்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து குழந்தை பெற்ற பிறகு அவங்க வந்து உடல் உழைப்பை வந்து அவங்களால செய்ய முடியாத காரணத்தினால அவங்க சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா குண்டாயிடுறாங்க. ஸோ நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரசவ காலத்தில் அதாவது வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கும் வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க வழக்கமாக எடுத்துருக்கிற உணவை விட அவங்க வந்து இரண்டு மடங்கான உணவுகளை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி தான் ஒல்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் குழந்தை உண்டான பிறகு அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து உணவுகள் இவங்க எடுக்கிறதால என்ன ஆகுனா அந்த சத்துக்கள் வந்து இவங்களுடைய உடம்புலையும் கொஞ்சம் தங்கிடுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா குண்டாகிறாங்க. ஸோ நம்பர் மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவம் முடிந்து அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு வயசு ஆன பிறகும் கூட இந்த பெண்கள் வந்து குண்டாகிறது வந்து திரும்பவும் ஒல்லியாகலை அப்படின்னா அவங்க என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம புட்டிப்பால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பால் மாவு பவுட்ரு பாலை வந்து அவங்க கலந்து கலந்து புட்டி மூலமாக வந்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தாங்கன்னா இது மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா குண்டாயிருவாங்க. ஸோ இதனால் அவங்க சாப்பிட்ட உணவுலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் வந்து பால் மூலமாக வந்து தன் பிள்ளைக்கு கொடுக்காமல் அந்த பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து தன் உடம்புலேயே தேங்குறதால திரும்பவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து குண்டாகிட்டே தான் போகிறாங்க. ஸோ நம்பர் நாலு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து உண்டாயிருக்கும்போது பெண்கள் வந்து இரட்டிப்பான உணவுகளை எடுத்து பழகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து குழந்தை பெற்ற பிறகு அவங்களால அதே அளவான உணவை எடுத்துக்க தோணும். ஸோ அதனால் அவங்க வந்து திரும்பவும் வந்து அவங்களோட உணவில் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும். ஸோ அப்படி அவங்க குழந்தை பெற்ற பிறகும் திரும்பவும் அவங்க வந்து உடலில் வந்து ஒரு உணவில் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அதாவது குழந்தை குழந்தை வந்து உருவாகிறதுக்கு உண்டானதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவு உணவை எடுத்துக்கிட்டாங்களோ அதே அளவு உணவை வந்து திரும்பவும் அவங்க வந்து குழந்தை பெற்ற பிறகு வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கூடவே வந்து வாக்கிங், உடற்பயிற்சி இந்த மாதிரியான வேலைகளில் அவங்க எந்த அளவுக்கு அதிகமாக ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாகவே திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருவாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து பெற்ற பிறகு இந்த மாதிரியான உணவுகளில் வந்து அவங்க அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கோதுமை கலந்த உணவுகள், உருளைக்கிழங்கு உண்டான உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள் வந்து அதிகமாக அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா கூட அது மூலமாகவும் அவங்க வந்து சீக்கிரமாகவே கொண்டாடுவாங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.